கதாநாயகி தெய்வசக்தி மிக்க அம்மன், கவர்ச்சி கன்னி, வில்லி, ஒரு பாடலுக்கு ஆடக்கூடிய நடிகை என அனைத்து கதாபாத்திரத்திலும் நடித்து கலக்கியுள்ளவர்தான் ரம்யா கிருஷ்ணன். சுமார் 40 வருடங்களாக முன்னணி நடிகையாக சினிமாவில் ஜொலித்து கொண்டே இருக்கிறார் நடிகை ரம்யா கிருஷ்ணன். பழம்பெரும் நடிகரும் துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியருமான திரு சோ ராமசாமியின் சொந்த தங்கை மகள்தான் இந்த ரம்யா கிருஷ்ணன். இவர் சிறு வயது முதலே பரதநாட்டியம், குச்சிப்புடி என பலவிதமான நடன கலைகளை கற்று ஏராளமான மேடைகளில் அரங்கேற்றமும் செய்தார். இவரது பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளின் புகைப்படங்கள் செய்தித்தாள்களில் வந்ததால் பாரதிராஜா போன்ற பல இயக்குநர்களின் கதாநாயகி தேர்வுகளில் கலந்து கொண்டார். ரம்யா கிருஷ்ணன் முதல் முதலாக வெள்ளை மனசு என்ற படத்தில் ஹீரோயினாக 13 வயது சின்ன பெண்ணாக நடித்துள்ளார். அப்பொழுது அவர் 8ஆம் வகுப்பு படித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் படையப்பா என்ற படத்தில் நீலாம்பரி என்ற கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இணையான கதாபாத்திரத்தில் அவருக்கு வெள்ளியாக துணிச்சல் மிக்க பெண்ணாக தனது கம்பீரமான குரலோடு நீலாம்பரியாக மிரட்டி புகழின் உச்சிக்கு சென்றார் ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனின் 2 படங்களை இயக்கிய கிருஷ்ண வம்சியின் மேல் காதல் ஏற்பட்டதோடு ரம்யா கிருஷ்ணனின் குறும்புத்தனமான பேச்சும் திறமையான நடிப்பும் கிருஷ்ண வம்சையை மிகவும் கவர்ந்துள்ளது. இப்படி ஆரம்பித்த இவர்களது காதல் பயணம் யாருக்கும் தெரியாமல் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்துள்ளது. 7 ஆண்டு காதலுக்கு பிறகு 2003 ஆண்டு ஜூன் 12 தேதி ரம்யா கிருஷ்ணன் கிருஷ்ண வம்சி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு ரித்விக் என்கின்ற ஒரு மகனும் உள்ளார். சமீபத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவரது கணவரை விவாகரத்து செய்துவிட்டார் என்றும் இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் பலவிதமான வதந்திகள் வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நானும் எனது கணவரும் நல்ல தம்பதிகளாகவே வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுது நானும் என் கணவரும் மரத்தை சுற்றி டூயட் பாடி டான்ஸ் ஆடும் வயதில் இல்லை. எங்கள் இருவருக்கும் எதிர்கால கடமைகள் இருக்கின்றன. அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருவருக்கிடையே நல்ல புரிதல் இருக்கிறது என வெளிப்படையாக உறுதிப்படுத்தியுள்ளார்.